சிறப்பான தலைப்பு, ரொம்ப முக்கியமான தலைப்பு. இது வந்து ஏன் முக்கியமான தலைப்புனா, ரெண்டுட்டு அதிகம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நான். இப்போ அந்த அங்க நட்சத்திரத்தை பார்க்கும்போது பெண்களோட காலம் இருக்கு இல்லையா, இந்த கால் பெருவிரலும் அதுக்கு அடுத்த விரலும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமாக இருக்குதோ அவ்வளவு பணம் அவங்கள்ட்ட இருக்கும். காலை பார்த்து தான் அவங்க பணக்காரியா இல்லைன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி கை விரல்களில் வந்து மச்சங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அங்க நட்சத்திரத்தில் நீங்கள் சுண்டு விரலில் மச்சை இருந்துச்சுன்னா படிப்பை விட்டையும், நடுவிரலில் மச்சம் மறு காயம் இருப்பினா அப்பாவுக்கு கண்டம் உண்டு. நடுவிரல் வந்து சனி விரல், இதில் வந்து ஜாதகனுக்கே ஆயுள் பங்கு. குரு வந்து குருவிரல், இது பணம் குழந்தைகள் இது சார்ந்த விஷயத்தில் அந்த கருப்புள்ளி இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் ரொம்ப தோஷத்தை தரும். இப்படி கையில் இருந்து உடல் முழுவதும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி அங்கு லக்கணம் மூக்குத்தி சொன்னாங்க, வளர்ந்துருக்க மூக்குத்தி இருக்காங்க ஒரு பெண் அப்படின்னா அவள் வந்து கணவனுக்கு அடங்கி நடப்பவள் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். இடது பக்கம் மூக்குத்தி இருந்தானா கணவனை அடக்குபவள்னு அர்த்தம், புரிஞ்சுங்களா? ரெண்டு பக்கம் மூக்குத்தி இருந்தாங்கன்னா அந்த நாட்டையே ஆளுபவள்னு அர்த்தம். அதுதான் நம்ம மூக்குத்துறது இல்லை, நம்ம அந்த ஊரை ஆள்வாங்க. இந்த மூக்கு குத்தி இங்கிருந்து இந்த ஒரு செயின் மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி செயின் போட்டு இந்த பக்கம் செயின் போட்டாங்கன்னா அந்த தேசத்தை ஆளக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். இப்படி மூக்குத்துறதுலேயே நம்ம மாதிரி நிறைய விஷயம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம மூக்குத்துறாங்க. ரைட்டு, இதையே இந்த அங்க லட்சணத்தில் பிரசன்னத்துலேயும் இருக்குது. அங்க ஸ்பரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது உடலில் எந்தெந்த இடத்த தொடுறாங்களோ அந்த இடத்த வச்சு அந்த ஸ்பரிச ஆரணம் எடுப்போம். சொன்னாங்க இல்லையா, ஒவ்வொரு இடத்த தொடுறதை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி ஸ்பரிசாரணம்னு ஒன்று இருக்குது. தலையை தொட்டால் மேசம், முகத்தை தொட்டால் ரிஷபம், கழுத்தை தொட்டால் மிதுனம், நெஞ்சை தொட்டாங்கன்னா கடகம், மேல் வயிறு சிம்மம், நாபி கன்னி, அடிவயிறு துலாம், மர்மஸ்தானம் மெரிச்சுகம், தொடை தனுசு, மொட்டி கும்பம், கணுக்கால் வரை மொட்டி வந்து மகரம், கணுக்கால் வரை கும்பம், பாதங்கள் மீனம். இப்போ அங்க லட்சணத்தில் மச்சத்தை சொன்னாங்க, அதை நம்ம ஜாதக பிரகாரம் எப்படி எடுக்கிறது, எடுக்க தெரியணும் இல்லையா, எங்கே மச்சம் இருக்குது, எங்கே மருவு இருக்குது, எங்கே காயம் இருக்குது, எங்கே அடிபட போகுது அப்படின்லாம் நம்ம எடுக்க முடியும். எப்படி எடுக்கணும், மச்சங்களில் சொன்னாங்க ஆணுக்கு வந்து வலது பக்கம் மச்சம் இருந்தால் அவன் வந்து அதிர்ஷ்டசாலியாக மாறுவன், பெண்ணுக்கு இடது பக்கம் மச்சம் மாறணும், வலது பக்கம் மாறக்கூடாது, அதுதான் அதிர்ஷ்டம். ரைட்டா? அப்படி மச்சம் முகத்தில் மச்சம் மறு இருக்குல்லையா, மறு இருந்துச்சுன்னா அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தர் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். எந்த பகுதியில் மச்சம் இருந்தாலும் முகத்தில், முகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு மச்சம் இருந்துச்சுன்னா, அதாவது இந்த மிளகு மாதிரி மச்சம் இருக்கு இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ளே ஒருத்தர் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் எங்கே மச்சம் இருக்கும், எங்கே அடி காய தழும்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். லக்னத்தை நம்ம வச்சுக்கிறோம், லக்ன தலை அப்படியே 12 பாவத்தை சொன்னோம் இல்லையா, மேசம் முதல் தலை முதல் பாதம் வரை மீனம் வரை அப்படி சொன்னோம் இல்லையா. இப்போ லக்னம் யாருக்கா இருந்தாலும் என்ன லக்னமோ அந்த லக்னத்தில் சுபகரமாக இருந்தால் தலையில் மச்சம் இருக்கும், அசுபகரமாக இருந்தால் தழும்பு இருக்கும். ரெண்டாம் இடத்துல சுபகரகம் தான் மச்சம் இருக்கும் முகத்தில், பாவகிரகம் தான் தழும்பு இருக்கும். அப்படி 12 பாவத்தையும் மச்சம் மறுவையும் எடுக்கலாம். அப்போ எந்த இடத்துல பாவகிரகங்கள் இருக்கோ அந்த இடத்துல தழும்பு இருக்கும், காயம் இருக்கும். எந்த இடத்துல சுபகிரகங்களோட பார்வை இருக்கோ அந்த இடத்துல, அதாவது சுபகிரகங்கள் இருக்கிற இடத்துல மச்சம் இருக்கும். இதில் வலது இடது பின்பகுதி அப்படின்லாம் இன்னும் பிரிக்கலாம். நேரம் கருதி நம்ம இந்த அங்க லட்சணத்தை இதோட நிறைவு பண்ணிட்டு நமது கவிதா அவர்கள் மேடம் வந்து இப்போ ஒரு சிறப்புரையாற்றாக இருக்காங்க. இது பொதுவான விஷயமாக இருக்கும், அதை நம்ம கேட்டு அதன்படி நம்ம எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு முயற்சி செய்வோம்.